அரசாங்கத்தினால் புனரமைப்பு செய்யப்பட்ட யாழ் துரையப்பா விளையாட்டு அரங்கை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன திறந்து வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கு பெற்றும் விசேட யோகா நிகழ்வு ஒன்றும் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய தூதுவர் வை கே சின்ஹா, யாழ் இந்திய துணை தூதுவர் ஏ நடராஜன், முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், வடமாகாண ஆளுநர் உட்பட அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். வடமாகாணத்தின் 50,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் இளையோரின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு இந்திய அரசாங்கத்தினால் 145 மில்லியன் ரூபாய் செலவில் துரையப்பா விளையாட்டரங்கின் உட்கட்டமைப்பு வசதிகள் உட்பட புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குறித்த செயற்திட்டமானது இந்திய இலங்கை இடையேயான வெற்றிகரமான வளர்ச்சி கூட்டு பகுதியாக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.